ஆண்டி, பைபிள் டியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு முக்கியமான ஒரு அழைப்பு இதுல தந்துடுறேன். இயேசு கிறிஸ்துவோட மரண நாள் நினைவு ஆசரிப்புக்கான இன்விடேஷன். இது ஓ புனித வெள்ளியா, ஏன் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நீங்க என்ன 31ஆம் தேதி சனிக்கிழமை வச்சுக்கிறீங்க? நம்ம உலகம் முழுவதும் வெள்ளிக்கிழமை தானே ஆசரிப்போம். ஆனா எல்லாருமே பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் தராங்க ஆண்டி, ஆனா நாங்க யெகோவாவின் சாட்சிகள் பைபிளுக்கு தான் முக்கியத்துவம் தரோம். ஏன்னா இயேசுவானவர் இறந்த தேதி பைபிள்ல இருக்குங்க, நாங்க அதை துல்லியமா கணிச்சு ஆசரிக்கிறோம். இப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இங்க செவுத்துல வந்து மாட்டிருக்கு இல்லைங்களா ஒரு போட்டோ, அது யாரோடதுங்க ஆண்டி? அது எங்க அப்பா கூட போட்டோ. அப்படிங்களா? அப்போ அவர் இறந்த தினத்தை நீங்க நினைவு கூறீங்க இல்லையா, அப்போ நீங்க வந்து வருஷ வருஷம் தேதியை பாப்பீங்களா இல்ல கிழமைய பாப்பீங்களா? அவர் பிப்ரவரி 2ஆம் தேதி இறந்தது, நாங்க தேதி தான் பார்ப்போம், கிழமை எந்த மாறிட்டு தான் வரும். கரெக்ட். ஆனா எப்படி இயேசு இறந்ததை மட்டும் அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கே கடைபிடிக்கிறாங்கன்னு நீங்க யோசிச்சு பாக்கணும் இல்லீங்களா ஆண்டி? யோசி அப்படின்னா இயேசு மறிச்ச தேதி பைபிள்ல இருக்க? ஆமா ஆண்டி, அவர் பிறந்த தேதி கொடுக்கலங்க பைபிள்ல, ஆனா அவர் இறந்த தேதி இருக்குங்க. ஏன்னா முழு மனித வர்க்கத்துக்கும் ரட்சிப்பு கிடைச்ச தேதிங்கிறதுனால தேவன் அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருங்க. இப்போ நீங்க இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பைபிள் கேலண்டரை வந்து நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது வந்து யூதர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ற கேலண்டருங்க. அவங்களுக்கு ஒரு நாள் வந்து சாயந்தரத்துல இருந்து அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நாள்ங்கிறது காலையில இருந்து காலை வரைக்கும் இருக்கு இல்லையா. இப்ப நம்மளோடது வந்து சூரிய நாட்காட்டி, அவங்களோடது சந்திர நாட்காட்டிங்க. இப்போ நமக்கு ஒரு பண்டிகைனா காலையிலே ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா, ஆனா அவங்களுக்கு மாலை தான் ஆரம்பிக்கும். சோ அப்படி பார்த்தா இயேசு கொண்டாடின கடைசி பண்டிகை எதுங்க? ஆமாங்க, லூக்கா 22ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு பஸ்கா பண்டிகை அன்னைக்கு காலையிலே அவர் வந்து அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருங்க, மேல ஒரு மாடி ரூமை ரெடி பண்ணுங்க, சாயந்தரம் பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சு ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாரு. சாயந்தரம் அந்த பண்டிகையை அவங்க வந்து 12 அப்போஸ்தலர்களோட ஆசரிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் யூதாசை டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு பண்டிகை முடிஞ்ச உடனே. பாக்கி 11 பேர்கிட்ட அவர் ஒரு ஒப்பந்தம் எல்லாம் பண்றாரு, அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்போ நைட் அவங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க, அங்க அவர் காட்டி கொடுக்கப்படுறாரு. நைட் எல்லாம் ட்ரையல் நடக்குது, காலையில அவர் வந்து கூட்டிட்டு போறாங்க மலைக்கு, கழுமரத்துல அறை இருக்கு. அப்புறம் அவர் வந்து உயிர் விடும்போது ஒரு தோராயமா ஒரு 3:30 to 3:30 அவர் உயிர் போயிடுச்சு இல்லைங்களா. அப்படின்னா மாலை 6 மணி வர்றதுக்குள்ளார நடுப்பகல் 3:30 அளவுல அவர் இறந்து போயிட்டார். அப்படின்னா எந்த பண்டிகை அன்னைக்கே அவர் செத்து போயிருக்கணும்? பஸ்கா பண்டிகை தான். கரெக்டா சொன்னீங்க, அதே பஸ்கா பண்டிகை முடியறக்குள்ளாரே இறந்துட்டார் இல்லையா. சோ அதே பண்டிகை அன்னைக்குதான் அவர் இறந்திருக்கார். அப்படின்னா ஆண்டி, நம்ம பஸ்கா பண்டிகையோட தேதி கண்டுபிடிச்சிட்டோம்னா இயேசு இறந்த தேதியை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். பஸ்கா பண்டிகை தேதி வந்து யாத்ராமம் 12:2 இருக்கு, படிக்கிறீங்களா? இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக. அப்போ அந்த மாசத்தை பாத்துட்டீங்க, தேதி பாருங்க 6வது வசனத்துல. இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருங்க. இப்ப தேதி பாத்துட்டீங்க, இப்ப முதல் மாசம் 14ஆம் தேதி நம்ம பாத்துட்டோம். இப்ப நம்ம இங்கிலீஷ் கேலண்டர்ல முதல் மாசத்தோட பேரு ஜனவரி, தமிழ் கேலண்டர்ல முதல் மாசத்தோட பேர் என்னங்க? சித்திரை. ஆமா, இப்ப தெலுங்குக்காரங்க முதல் மாசத்தோட பேர் யுகாதின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து யூதர்கள் இல்லையா. இப்போ இந்த கேலண்டர்ல யூத மாசத்தோட முதல் மாசத்தோட பேரு நிசான் அப்படின்னு இருக்குங்க. இத நீங்க எஸ்தர் 3:7 செக் பண்ணலாம். அப்போ நிசான் மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு தாங்க எல்லா யூதர்களுமே அந்த பண்டிகையை ஆசரிச்சாங்க. அன்னைக்கு வந்து ஒரு பௌர்ணமியா இருந்துச்சுங்க. அப்படி பார்க்க போனா நாங்க என்ன பண்றோம்னா, இந்த தேதி நம்ம கேலண்டர்ல எப்ப வருதுன்னு கரெக்டா நாங்க ஒத்து பார்க்கும் போது முக்கியமா எதை பார்ப்போம்னா, எந்த கிழமையில இந்த பௌர்ணமி வருதுன்னு பாருங்க. இந்த மாசம் அந்த கேலண்டர் எடுங்க ஆண்டி. இந்த ரவுண்டா வட்டம் போட்டிருக்கிறது தான் பௌர்ணமி எழுதி இருக்குது, 31ஆம் தேதி சனிக்கிழமை. அப்போ நம்மளுக்கு கிழமை முக்கியம் இல்ல, இது சனிக்கிழமை விழுந்திருக்கு. ஆனா அதுதான் கரெக்டா இருக்குங்க, ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இல்லைங்க.
இப்போ அப்போ வருஷம் வருஷம் வெள்ளிக்கிழமையே வராதுங்க, சில சமயம் வேணா வெள்ளிக்கிழமை வரலாம். ஸோ இந்த தேதியை கோட்டை விட்டுட்டு ஒரு நாள் முன்னாலேயே ஆசரிச்சா என்ன பிரயோஜனங்க? அது சரி, சின்ன பண்டிகை நாள் அன்னைக்கே போய் செத்துட்டாரு. ஷியோர், சொல்றேன் ஆண்டி. இஸ்ரவேலர்கள் ஏன் பஸ்கா பண்டிகை கொண்டாடினாங்கன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவங்க எல்லாம் ஒரு காலத்துல எகிப்துல அடிமையா இருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அவங்கள விடுவிக்கிறக்காக யெகோவா வந்து மோசஸ அனுப்புனார். அவர் மூலமா வந்து பார்வோன் கிட்ட இந்த மக்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டார். ஆனா அவன் பிடிவாதமா விடுதலை கொடுக்க மறுத்துட்டான். அதனால அந்த தேசத்து மேல 9 வாதிகளை கொண்டு வந்தார் யெகோவா. ஆனாலும் பிடிவாதமா ரிலீஸ் பண்ணவே இல்லை பார்வோன். ஆனா கடைசியா என்ன சொன்னார்னா, தேவன் இந்த 10வது வாதை ஒண்ணு கொண்டு வருவேன். அப்போ சங்கார தூதன் ஒவ்வொரு வீடாக பாஸ் பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைச்சின் பிள்ளைங்களை எல்லாத்தையும் அவன் சங்கரிப்பான்னு சொல்லியிருந்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்துறக்காக அவங்க கிட்ட மட்டும் மோசஸ் மூலமா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருனா, நீங்கெல்லாம் என்ன செய்யணும்னா, உங்க வீட்டுக்குள்ளார ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து கரெக்டா நான் சொல்ற தேதியில சாயங்காலத்துல அதை அடிச்சு அதோட ரத்தத்தை எடுத்து அந்த வாசல் நிலக்காலில் நீங்க தெளிச்சிடணும்னு சொல்லி ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருங்க. அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் தான் மோசஸ் பின்னால அவங்க ஃபாலோ பண்றாங்க. சிவந்த சமுத்திரம் பிரியுது. ஏன் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அன்னைக்கு விடுதலை கொடுத்துட்டார் பார்வோன். ஏன் பாத்தீங்கன்னா, எல்லா எகிப்து தேசத்திலயும் எழவு நடக்குது. ஏன்னா ஒவ்வொரு தலைச்சன் பிள்ளைங்களும் தேவன் சங்கரிச்சார். பார்வோனுடைய முதல் மகனே அவுட்டு. அதனால அவன் பயந்து போய் போய் தொலைங்கன்னு சொல்லி ரிலீஸ் கொடுத்துட்டான். அன்னைக்கு அவங்களுக்கு அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை கிடைச்ச நாள் அந்த பஸ்கா பண்டிகையாக நீங்க ஆசரிக்கணும்னு யெகோவா கொடுத்திருந்தாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இத யூதர்கள் ஒவ்வொரு வருஷமே அவங்க கரெக்டா அந்த தேதியில நிசான் மாசம் 14 தேதியில ஆசரிப்பாங்க. அப்போ இயேசு ஏன் பஸ்கா பண்டிகை அன்னைக்கே இறந்தார்னா, அந்த காலத்துல எப்படி அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் வீட்டுக்குள்ளார இருந்தவங்களோட உயிரெல்லாம் காப்பாத்துச்சோ, அது போல இன்னைக்கு தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மள எல்லாம் ஜென்ம பாவத்துல இருந்து காப்பாத்தி நம்மளுக்கு நித்திய ஜீவனை தரப்போதுங்க. இதுதான் 1 Corinthians 5:7 வசனத்துல அந்த பி பாட்டுல படிக்கிறோம். பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. சோ நம்மளுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவே பலி ஆயிட்டாருங்க. ஏமா மாலை 6:30 வச்சிருக்கீங்க? ஏன்னா ஆண்டி, காலையில வந்து நிசான் மாசம் 13 தேதியா தான் இருக்கும் இல்லையா? நிசான் 14 எப்ப ஆரம்பிக்குதுன்னா, சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஆகி நிலா வரணும் இல்லையா? அதனாலதான் சாயந்தரம் வச்சிருக்கோம். அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த நினைவு சின்னங்கள் இருக்கு இல்லைங்களா, அப்பமும் வாயணும். அது அன்னைக்கு பிரேயர் பண்ணிட்டு பாஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் சாப்பிடணும்? அதை சாப்பிடுறதுக்கு ஒரு தகுதி இருக்காண்டி. அது வந்து என்ன குவாலிஃபிகேஷன் நான் அடுத்த வாட்டி வந்து வரும்போது உங்ககிட்ட சொல்றேன். முக்கியமான விஷயத்த ஏன் எங்களுக்கு சொல்லி தரல? நான் நாளைக்கே போய் எங்க பாஸ்டர் கிட்ட கேக்குறேன். தாராளமா கேளுங்க ஆண்டி. ஆனா எங்க சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து தான். அவரு தான் எங்களுக்கு பாஸ்டரா இருக்கிறாரு. அவருடைய வழிநடத்தல் பரிசுத்தாவின் மூலமா தான் இந்த முக்கியமான விஷயத்த எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்காருங்க.